உங்களுடைய இடுப்பு, முதுகு, கழுத்து ஆகியவற்றை நேராக வைத்துக்கொண்டு வசதியாக அமருங்கள். தலை முதல் இடுப்பு வரை ஒரே நேர்கோட்டில் அமையுமாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மென்மையாக மூடிக்கொண்டு மூச்சை கவனியுங்கள். உங்களுடைய கண்களை மென்மையாக மூடிக்கொண்டு மூச்சை கவனியுங்கள். கண்ணுக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதை கலற்றி வைத்து விடுங்கள். கண்கள் மூடியிருக்கும்போது கண்ணாடி அவசியமில்லை. உங்கள் வாயை சிரமமில்லாமல் மூடிக்கொள்ளுங்கள். மூச்சு காற்றை மூக்கு வழியாகவே சுவாசிக்க வேண்டும். இப்பொழுது மூக்கு துவாரங்களின் நுழைவு வாயிலில் உங்களது முழு கவனத்தையும் குவித்து வையுங்கள். மூச்சுக்காற்று உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் உற்று கவனியுங்கள். மூச்சுக்காற்று மூக்கு சுவர்களில் படுவதை உணருங்கள். அப்படியே உங்கள் மூச்சு இயல்பாக உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் கவனித்து கொண்டு இருங்கள். உங்களால் மூச்சை கவனிக்க முடியவில்லை என்றால் 2-3 மூச்சுகள் வேகமாகவோ அழுத்தமாகவோ சுவாசித்து உணருங்கள். மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடுங்கள். மூச்சினை கட்டுப்படுத்தவோ எண்ணவோ அல்லது ஒழுங்குபடுத்தவோ முயற்சி செய்யாதீர்கள். மூச்சுக்காற்று இயல்பான மூச்சை நாம் அப்படியே கவனிக்கிறோம். மனதை நாம் மூச்சுக்காற்று மீது செலுத்துகிறோம். எந்த ஒரு வார்த்தையையோ உச்சரிப்பையோ மந்திரம் போன்றவைகள் அல்லது எந்த ஒரு வகையான கற்பனையையோ சேர்க்காதீர்கள். உங்களுடைய முழு கவனமும் சுவாசிக்கும் மூச்சுக்காற்றின் மீதே இருக்க வேண்டும். மூச்சுக்காற்று மூக்கு துவாரங்களின் உட்பக்க சுவர்களில் படுவதை உணருங்கள். மனம் விலகிச் சென்று அலைப்பாயும் போது மூச்சு பற்றிய விழிப்புணர்வுக்கு கொண்டு வாருங்கள். மனம் ஏதாவது ஒரு சிந்தனையையோ அல்லது கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ அல்லது நாம் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கும். அதை விடுத்து நாம் நம்முடைய மனதை மூச்சுக்காற்றின் மீது செலுத்த வேண்டும். மூக்கின் உட்பக்க சுவர்களில் சுவாசம் படுவதை உணருங்கள். மூச்சு வெளியே செல்லும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் மூக்கின் உட்பக்க சுவர்களில் சுவாசம் படுவதை உணருங்கள். மூக்கின் மேல் வெளிப்பகுதியில் ஏற்படும் உணர்வுகளை கவனியுங்கள். மூச்சு உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் கவனித்து கொண்டே இருங்கள். விழிப்புணர்வோடு இருங்கள். மூச்சுக்காற்று உள்ளே வருவதையும்
வெளியே செல்வதையும் கவனித்து கொண்டே இருங்கள். நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் தியானம் விபாசனா தியானத்தின் முன்னால் செய்ய வேண்டும். இதற்கு பெயர் ஆனாபானா தியானம் என்று சொல்வார்கள். ஆனா என்றால் பாலி மொழியில் உள்ளே வரும் மூச்சு, பானா அபானா என்றால் வெளியே செல்லும் மூச்சு, சதி என்பது விழிப்புணர்வு. நாம் மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் விழிப்புணர்வோடு கவனித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தியானத்தின் மூலம் நாம் கிடைக்கப்பெறும் பலன்கள் ஏராளமானவை. அவற்றில் சிலவற்றை மட்டும் நாம் இங்கு காண்போம். இந்த வகை தியானத்தினால் மன ஒருமைப்பாடு அதிகரிக்கின்றது. மனதின் விழிப்புணர்வும் எச்சரிக்கையுணர்வும் வளர்கின்றது. மனதின் மேல் உள்ள ஆதிக்கம் வளர்கின்றது. நினைவாற்றல் மிகவும் கூர்மையாகிறது. முடிவெடுக்கும் ஆற்றல் பெருகுகின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கின்றது. பதற்றம், அச்சம், இறுக்கம், நடுக்கம் மற்றும் அழுத்தம் குறைகின்றது. பணிபுரியும் திறமை பெருகுகின்றது. கல்வி, விளையாட்டு, இதர செயல்பாடுகளில் நல்ல தேர்ச்சி உண்டாகுகிறது. புரிந்து கொள்ளவும் வெளிப்படுத்தவும் உள்ள திறமை அதிகரிக்கின்றது. மனம் நலமானதாகவும் நற்பண்புள்ளதாகவும் வலிமையானதாகவும் ஆகின்றது. பிறர்க்கென வாழும் நல்லெண்ணம் நிறைய பெற்றவராக ஒருவர் ஆகின்றார். முழுமையான பலனை பெற வேண்டுமானால் ஒரு நாளைக்கு இருவேளை 10 முதல் 15 நிமிடங்கள் இந்த தியானத்தை பயிற்சி செய்து வர வேண்டும். மாணவர்கள் இந்த தியானத்தை தினந்தோறும் செய்து வர அவர்கள் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பலன்களை பெறுவார்கள். அவர்களது நினைவாற்றலும் கல்வியில் மேலோங்கும் திறனும் அதிகரிக்கும் நிலைமையை நாம் கண்கூடாக பார்த்து அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த வகை தியானத்திற்கு பிறகு விபாசனா தியானம் செய்யும் பொழுது மனதின் பதிவுகள் வேரோடு அழித்தளிக்கப்படுகிறது. ஆகவே இது மன துயரங்களை வேரோடு அழிக்கும் ஒரு வழிமுறையாகும். இது சமுதாயத்திற்கு நற்பணிவுகள் ஆற்ற உதவும் வாழும் கலை ஆகும். இது வாழ்வின் இன்னல்களை அமைதியுடனும் சமநோக்குடனும் எதிர்கொள்ளும் வண்ணம் மனதை தூய்மைப்படுத்தும் முறையாகும். இந்த பயிற்சி மனதின் பதிவுகளை ஆழ்மன பதிவுகளை வேரோடு அழிப்பதனால் நாம் இந்த கணத்தில் வாழ்கிறோம் என்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். நம் எண்ணங்கள் தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருப்பதால் நாம் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இந்த வகை தியானத்தினால் நாம் கிடைக்க பலன் பெறுகிறோம். நம் மனதில் சிறிதும் துயரங்கள் இல்லாதாமல் மகிழ்வோடு மகிழ்ச்சி நிறைந்த ஆற்றல் மிக்கதாகவும் நாம் தென்படுவோம். விபாசனா பயிற்சி ஒரு மாணவன் கற்றுக்கொண்டால் அவன் வாழ்வில் துயரங்கள் எதுவுமே இல்லை என்று நாம் கூறலாம். மகிழ்ச்சி மட்டுமே வாழ்க்கையை அலங்கரிக்கும். புத்தர் தன்னுடைய நிறைவுறு பேரறிவு எய்தும் வரை அவர் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்தது போல் நாமும் இப்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் எந்த ஒரு இன்னல்களுக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாமல் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கடந்து செல்வோம் என்பதை உறுதியாக கூற முடியும். ஆகவே நாம் இந்த வகை தியானத்தை நம் வாழ்நாளில் கற்றுக்கொள்வதோடு தொடர்ந்து பயிற்சி செய்வதை நாம் வழக்கமாக்கிக் கொள்வோம். மூச்சுக்காற்று உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் கூர்ந்து உற்று நோக்கி கவனித்து கொண்டே இருங்கள். மனதின் துயரங்களை அழித்தழித்து பழகுங்கள்.